அன்னைக்கு ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. ஆனா ஊருக்குள்ள போறதுக்கு என்னவோ மாதிரி இருக்குமா. ஏன் மாமா தயங்கிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன ஊர்ல கொள்ளையடிச்சிட்டு போனோமா, கொலை பண்ணிட்டு போனோமா? வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனால வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வம்பிடுதானே. நம்ம யார் குடும்பத்தையும் கெடுத்துட்டு போகலையே, யார்கிட்ட இருந்து எதையும் புடிங்கிட்டு போகலையே, நீங்க ஏன் தயங்கி போய் நிக்கிறீங்க? அட விடுங்க மாமா, நம்ம ஊரு நம்ம சனங்க, நம்மள என்ன நினைக்க போறாங்க? அதெல்லாம் எதையும் நினைக்காம நீங்க வாங்க, நம்ம போவோம். அன்னைக்கு இதே ஊர்ல வீடு வாச காணி கர வய வரப்பு ஆடு மாடு கோழின்னு தலை நிமிந்து வாழ்ந்த ஊர். இந்த ஊருக்குள்ள தலை குனிஞ்சு என் பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறதுக்கு என்னவோ மாதிரி சங்கடமா இருக்குமா. வெளியில எங்கேயாவது போய் பொழைச்சுக்கறலாமேன்னு தோணுது. மாமா, நான் வண்டியில வரையில உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துலதான் எந்திரிக்கணும்னு சொன்னனா இல்லையா? இதே ஊர்ல நீங்க சொன்ன அத்தனை வசதியோடையும் நம்மள நம்ம பிள்ளைகளோட நல்லா வாழுதோங்கிற தைரியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க மாமா. தைரியம் இல்லாம நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன மாமா ஆக போகுது? ஏதாவது மாறிடுமா சொல்லுங்க. நம்ம தான் மாமா நம்மளை தைரியப்படுத்தி அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பார்த்து செய்யணும். நீங்க கலங்காதிய மாமா, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது, கலங்க கூடாது சொல்லிட்டேன். சரி டென்னைக்கிளி, சரி வா போவோம். வாங்க மாமா, நீங்க வாங்க, நம்ம போவோம் வாங்க. அம்மா அப்பா சொன்னது மாதிரி நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா? இல்லடா நிம்மி, நேத்து நம்ம என்ன நிலைமையில இருந்தோங்கிறத நீ யோசிச்சு பாத்தினா இந்த வார்த்தையை சொல்லுவியா? உங்க அப்பா வருத்தப்படவும் நீ இப்படி பேசுற. ஆனா உங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அடுத்த ராத்திரியில என் அண்ணன் வீடுன்னு நம்பி போய் என் புருஷன் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சாங்களே, அத நினைச்சு பார்த்தனா இந்த ஊரை விட்டு ஏன் போகணும், எதுக்கு போகணும்னு இன்னும் எனக்கு ஈரக்குல துடிக்குது. அர்த்த ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆலமரத்தடியிலேயோ கிணத்தடியிலேயோ படுத்து நம்ம பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டுட்டு வந்துட முடியாம அண்ணன் வீடு இருக்கேன்னு போனேன் பத்தியா? ஏன் புத்திய செருப்ப கலட்டி அடிக்கணும், செருப்ப கலட்டி அடிக்கணும். ஆனா இனிமே கலங்க மாட்டேன், இனிமே எதுக்காகவும் எப்பவும் கலங்க மாட்டான் இந்த அன்னைக்கு. என் புருஷனை எந்த இடத்துல விழுந்தாரோ அதே இடத்துல எலும்ப வச்சு வெத போட்டு மூடி வச்ச மண்ணில இருந்து வெளிவர்ற ஆழமரமா அவரை நான் ஆள் ஆக்கல. என் பேர் அன்னைக்கிளி இல்ல, என் பேர் அன்னைக்கிளி இல்ல. அம்மா வாங்க போவோம். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணையதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு, உன்னை நல்லாக புத்தமனை போலாக எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ள யாரோடு, ஊரெல்லாம் தன் பேரை போற்றும் நாள் வரும். வந்துட்டான் தர்தரம் பிடிச்சவ. அவ வீட்டுல உள்ள தர்தரத்தை தொலைக்கிறதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் வீட்டுல படுத்து கிடந்து ஏன் வீட்லயே அந்த தர்தரத்தை தொலைச்சிட்டு போறதுக்கு வந்துட்டான் பீர பிடிச்சவ. அந்த பீரை பிடிச்ச நாய் வந்து இருந்துட்டு போன இடத்த பினாயில் போட்டு கழுவுனாதான் அந்த பீரை போகும், இல்லைன்னா அந்த பீரையும் ஏ வீட்டை சுத்தி சுத்தில வரும். சௌமியா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல வீடு தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். சௌமியா அன்னைக்கு இந்த வீட்டுல பிறந்த மக, பிறந்த மகளை முன்னாடி விட்டு பின்னாடி வீடு வாச தொலைக்கிறது எப்பேற்பட்ட பாவம்னு உனக்கு தெரியாது? என் புள்ள அந்த வீட்டுல இருந்துட்டு போன இடத்த இப்படி பினாயில் போட்டு தொலைச்சுக்கிட்டு இருக்கிய, நீ நல்லா இருப்பியா? இங்க பாருங்க, அந்த தர்தரம் பிடிச்சவ இருந்த இடத்த தொலைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவ தர்தரம் எனக்கு வந்து ஒட்டிக்கிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? நானும் இப்படி பேக்க தூக்கிட்டு வீடு விடுக்க தெரிய முடியுமா? அதனாலதான் அவ பீட என்னை வந்து பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக வீடு வாச தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். யார பார்த்துட்டு பீட பிடிச்சவ தர்தரம் பிடிச்சவன் சொல்ற? என் மக அன்னைக்கு இந்த வீட்டுல பிறந்த மகாலட்சுமி, இந்த வீட்டுல பிறந்த செல்ல குழந்தை, செல்வ குழந்தை, அவளை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? யாரு உங்க மகன் அன்னைக்கிளி மகாலட்சுமியா? அந்த மகாலட்சுமி எதுக்கு ராபிச்சக்காரி மாதிரி என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்? எல்லாம் அவளோட கிறகம், அவன் நேரம், அவன் நேரத்துக்கு ஓ வீட்டு வாசல்ல எல்லாம் வந்து நின்று செத்த பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு பின்னாடி வீடு வாசல கழுவி விடுறது மாதிரி கழுவி விடுறியே. நீலாம் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளா? எவ வீட்டுக்கு வாழ வந்தவளாவது இப்படி பண்ணுவாளா? ஓஹோ, அந்த அளவுக்கு வாய் திமிரு ஜாஸ்தி ஆயிருச்சோ. மகளை ஒரு வீட்டுல கட்டி கொடுத்து மாமியா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு துப்பு இல்லாம அர்த்த ராத்திரியில ஓடி வந்து நிக்கிறா என் வீட்டு வாசல்ல. அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவ வீட்டுல இருந்து வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல, இங்க வந்துகிட்டு மகாலட்சுமி போடுறாங்க. மகாலட்சுமி பேசுறியாத்தா? பேசு, ஓ வாயி, நீ பேசுற. என் மகளை நானும் கேட்கிற நிலைமையில இருக்கான், அதனால நாங்க கேட்டு இத்து மடிகிறோம், என்ன செய்யறது? ஆனா இன்னைக்கு சொல்றேன், என் மகளை நாலு பேரை போல நல்ல நிலைமைக்கு நாலு மனசு அண்ணாந்து பாக்குற ஒசரத்துக்கு வருவா, வந்து காட்டுவா. அன்னைக்கு நீங்கெல்லாம் அன்னைக்குலேயும் அவ காலில் போய் விழுகத்தான் செய்வீ, அதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லை.
பாத்துக்கிட்டே இருங்க. அந்த கடவுளுக்கு கண்ணுன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த கடவுள் இருக்கிறது நெசம்னா, என் மகள் அந்த ஆண்டவை நல்ல நிலைமைக்கு வச்சு ஆளாக்கி உங்க மூஞ்சியில எல்லாம் கரிய பூசுறானா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருங்க. என்ன சாபம் வர்றீங்களா? சாபம்? உன் மக சொத்து பத்து காசு பணத்தோட நல்லா இருக்கணும், நான் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா போய் அவ கால விழுவேன்னு சாபம் வர்றியா? இங்க பாரு கிழவி, உன் சாபம் எல்லாம் வந்து என்னைய ஒண்ணும் செய்யாது. உனக்கும் உன் புருஷனுக்கும் வேற வழி இல்லாம உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னால எங்கனக்குள்ள இருந்து ஒழுங்கா சோத்த தின்னுட்டு மூளையில கிடக்க முடியாட்டி உன் மகளோட சேர்ந்து நீ ஓடி போயிரு. அவளோட சேர்ந்து பிச்சை எடுத்தாதான் உனக்கு எல்லாம் காசுக்கான அருமை தெரியும். என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு சாபம் கொடுத்துக்கிட்டு இருந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாமா சொல்லிட்டேன். பேசுடியாத்தா பேசு, உனக்கு காசு திமுரு ரத்த திமுரு இப்படி எல்லாம் பேச சொல்லுது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, நீனு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க, நாளைக்கு நீனு அதுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி பாப்ப. இன்னைக்கு எங்களுக்கு பொறவு உனக்கு, அதை மட்டும் என்னைக்கு மறந்துடாத. ஓஹோ, நாளைக்கு என் மையன் எனக்கு கஞ்சி ஊத்த மாட்டான்னு சாப வர்றீங்களா? என் மையன் கையவோ உங்க கையவோ எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இன்னைக்கே நாங்க 9 தலைமுறைக்கும் உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். காசு பணம் எங்கள்கிட்ட இருக்கு. யாரு கையவும் எதிர்பார்த்து திங்கிறோங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆளுகளையும் அவுகளையும் பாரு, மக ஒண்ணும் இல்லாம வந்து நிக்கிறாளா அந்த குமரல்ல என்னென்ன பேச்சு பேசுற? மவளை என்னையில இருந்து உனக்கு 4 நாளைக்கு சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, பட்டினியா கிடந்து சாவு. சோகம் எல்லாம் போகும், ஒரு செய்தி சொல்லட்டுமா? நல் செய்தி சொல்லட்டுமா? அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா? வெற்றி வித்தை அள்ளட்டுமா? உத்தையடி பாத இது தேரும் வரும் நாள, உத்தையடி பாத இது தேரும் வரும் நாள, எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும், எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும். நாங்க எல்லாரும் இம்புட்டு பேர் இருக்கும் போது யாருமே இல்லாத அனாத மாதிரி ரவ்வோட ரவ்வ ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்கீல. இல்லட்டி வனசா, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும், உங்களையும் எதுக்கு வந்து சிரமப்படுத்தணும் தம்பி? அக்கா வராம போயிட்டு, ஆனா போன இடத்துலயும் அக்காவுக்கு நிம்மதி இல்ல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தம்பி அக்கா திரும்பி வந்திருக்கேன். எக்கா, உன் மைனிக்காரி குணம் தெரிஞ்சும் எதுக்குக்கா நீ அங்கேயே போய் போய் அசிங்கப்பட்டு வர்ற? ஏக்கா நீ இப்படி இருக்க? நாங்கள்லாம் இல்லையாக்கா உனக்கு. ஒரு நாள் உன்னைய காணமேன்னு நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா? என்னக்கா நீ சொல்லிட்டாங்க. அன்னைக்கிலிக்கா எத்தனை நாள் உன் கையால நாங்க வயித்த கழுவிருப்போம் தெரியுமா? உனக்கு ஒரு கஷ்டம்னா உன் கூட இருந்து நாங்க இருக்கோம்னு ஒரு தெம்பு சொல்றதுக்கு கூட எங்க பக்கத்துல இல்லாம எங்கேயோ போய் அங்க பாருக்கா, மச்சான பாருக்கா, மழை மாறி இருந்த மனுஷன் எப்படி உடஞ்சு போய் நிக்கிறாருன்னு பாத்தியா? இது எல்லாத்துக்கும் காரணமான உன் மாமியா கிழவிய சும்மா விடவே கூடாதுக்கா. அந்த பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டா. நெடுவாளி வா, எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. மாமா வாங்க, கிளம்பலாம், வீட்டுக்கு வாங்க போவோம். அக்கா பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கக்கா. இல்லட்டி மாடனே, அது வந்து ஏக்கா என்ன வந்து போயினே, பிள்ளையில வச்சுக்கிட்டு எம்பிட்டு நேரம் ரோட்லயே நிக்க போற. பேசாம எங்க வீட்டுக்கு வா, அங்கே போய் நம்ம மத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். மாமா பிள்ளையெல்லாம் கூப்பிடுற அழுக. மச்சான் வாங்க, மச்சான் வீட்டுக்கு வாங்க, அங்கே போய் என்ன எதுன்னு பேசிக்கிருவோம். வாங்க. சரி மன்னிக்கிளி, சரி வா போவோம் வா. ஏக்கா இந்தா மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கிருவோம், நீ முதல்ல சாப்பிடு. இல்லட்டி வனசா, எனக்கு பசிக்கலம்மா, பிள்ளைகளுக்கு போட்டு கொடு. ஏக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன், நான் தரா உள்ளக்கி வச்சு ஆளுக்கு 2 வாய் ஊட்டிக்கிட்டு இருக்கா. இந்தா இதை நீ சாப்பிடு. மச்சான் இந்தாங்க, நீங்களே 2 வாய் சாப்பிடுங்க. இந்தாங்க.
இல்லடி வனசா, மச்சானுக்கு பசி இல்ல. அன்னைக்கு கிளிட்ட குடுமா, அன்னைக்கு கிளி தான் பாவம் வெறும் கொலையா கிடக்கா. அவ ரெண்டு வாய் சாப்பிடட்டும், அவட்ட குடு. மச்சான், அக்காவையும் சாப்பிடத்தான் வைக்க போறேன். நீங்க இந்தாங்க அள்ளி சாப்பிடுங்க. பாவம் முகமெல்லாம் வாடி போய் என்னமோ மாதிரி இருக்கீங்க பாருங்க. இந்தாங்க மச்சான், முதல்ல புடிங்க, சாப்பிடுறீங்களா இல்லையா? எக்கா, மாமாவை சாப்பிட சொல்லுக்கா. மாமா, அதை இம்பிடுத்தோரன் சொல்ற அழுகல்ல. ரெண்டு வாய் சாப்பிடுங்க, எம்பிட்டு நேரம் பட்னியாவே கிடக்குறது. புடிங்க மச்சான், யாருக்கு தான் கஷ்டம் இல்ல, யாருக்கு தான் சங்கடம் இல்ல, அதெல்லாம் சாப்பாட்டுல காட்டலாமா? அட புடிங்க, ரெண்டு வாய் சாப்பிடுங்கடாங்க. ஏக்கா, நீ என்ன வச்சுக்கிட்டே இருக்க, நீ ரெண்டு வாய் சாப்பிடு. அன்னைக்கிலிக்கா, முகத்தெல்லாம் பார்த்தா தூங்கவே இல்லாத மாதிரி தெரியுது. ஒரு தலைவாணி எடுத்துட்டு வரையங்கனக்குள்ள செத்தவுடன் தூங்குறியா? இல்லடி வனசா, என்ன தூங்கி என்ன பண்ண போறேன் போ. நீங்க மூணு பேரும் அக்காவுக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியலாட்டி? ஏக்கா, என்ன உதவி இதவின்னு அடுத்தவள்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அட, என்ன பண்ணணும்னு சொல்லுக்கா. நெடுவாளி, இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது, இந்த ஊர் மண்ணையே மிதிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் நானும் மாமாவும் கிளம்பி இந்த ஊரை விட்டே போனோம். ஆனா மனசு கேட்கல. எங்கிட்ட எங்கிட்ட போய் அவங்க இவங்கள்ட்ட மொத்துப்படுறதுக்கு, நம்ம பிறந்த ஊர்லயே வந்து வாழ்ந்து காட்டி சாதிக்கணுங்கிற வெறியோட தான் இந்த ஊருக்கு வந்தேன். உங்களெல்லாம் பார்க்கவும் எனக்கு ஒரு தெம்பு கிடைச்சது மாதிரி இருக்கு. கண்டிப்பா என் மாமனை பழைய நிலைமைக்கு ஆளாக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுக்குறீங்களா? அன்னைக்கிலிக்கா, என்ன நீ பேசிட்டு இருக்க? அத்தை தந்தி வீடு மாளிகை மாதிரி கிடைக்கையில அத பூரா அந்த கிளவி ஒத்தாலும் படுத்து புடலவா போற? அத்தை தந்தி வீட்டையும் விட்டுபிட்டு நீ எதுக்குக்கா வாடகை வீட்டுல போய் தங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அட, உன் பிள்ளையில குட்டிக்கிட்டு நீ விறுவிறுனு வீட்டுக்கு போக்கா. மத்ததவ என்ன சொல்றான் நம்ம அப்புறம் பாத்துக்கிடுவான். ஆமாக்கா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நாலு பெரிய மனசுல கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டி அவளெல்லாம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு கரும்புலி சம்பளி குத்தி கழுத மேல ஏத்தனும்க்கா. ஒத்த மயனை பெத்துட்டு அவ ஒத்த மயனை விரட்டி விட்டு ரோட்ல நிக்க வைப்பா. அவளை பார்த்துட்டு பேசாம இருக்கணும்னு சொல்றியா? சும்மா விடக்கூடாதுக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ என்ன லூசு மாதிரி வாட வீட்டுல போய் தங்கணும்னு சொல்லிட்டு இருக்க மெண்டலக்கா நீ? நெடுவாளி, பஞ்சாயத்து கிஞ்சாயத்துலாம் அந்த காலம்டி. நாலு பேருக்கு நாலு காசை கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் அந்த கிளவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கிளவியை தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும். அப்பதான் அந்த கிளவிலாம் சரிப்பட்டு வருவாங்க. ஆமாட்டி மாட்டன, நீ சொல்றதான் சரி. இந்த ஊர் பயல்கள்லாம் காசுக்கு மாரடிக்கிற பயலுக. இவங்களுக்கு எல்லாம் பத்து காசு எவன் கொடுக்கறான்னு பாத்துக்கிட்டு அவனுக்கு ஏத்துக்கிட்டு தான் பேசுவாங்க. இந்த ஊர்க்காரங்களை நம்பி எல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வாங்க, எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒருத்திக்கு ஒரு மையம் பருத்தி கொட்ட போலேன்னு ஒத்த பிள்ளைய பெத்துப்பிட்டு அந்த பொம்பளை நட்டு ராத்திரியில ரெண்டு பொம்பளை பிள்ளையிலையும் வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு விரட்டி விடுவேன். நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்தி வரணுமா? அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. யார் பேர்ல இருந்தானே அந்த பொம்பளை தானே பெத்துச்சு. பெத்தம எனக்கு எப்படி வீடு இல்லைன்னு சொல்லும்? எக்கா, நீ என்னக்கா, நீ கொஞ்சம் கூட புத்தி இல்லாத பொம்பளையா இருக்க. இப்படி எல்லாம் விடக்கூடாதுக்கா. இப்படி எல்லாம் விட்டோம்னா நாளைக்கு நம்ம ரோட்லதான் நிக்கணும்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு என்னைக்கு முன்னேறி என்னைக்கு ஆளாகிறது? யாக்கா நீ வேற அந்த பொம்பளைய உள்ள தள்ளி மாடன்னு சொல்றது மாதிரி முட்டிக்கு முட்டி தட்டல பாருக்காணி. நீ வந்து எங்களோட பேசாம மட்டும் நில்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லட்டி வனசா, மக பேச்சை கேட்டுக்கிட்டு என்னைக்கு என் மாமனை அந்த பொம்பளை வீட்டை விட்டு வெளியில போன சொன்னாலோ, அன்னைக்கே நாங்க அறுத்து கழுவிட்டோம். இனிமே அந்த வீட்டு படிவாசம் மிதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே எக்காரணத்தை கொண்டோம், இனிமே அந்த வீட்டு படிவாசம் மிதிக்க மாட்டோம்டி வனசா. எங்க கையில தெம்பு இருக்கு, என் மாமன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மாமன் நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுவாரு. நாங்க நல்லா இருப்போம்டி. இனிமே அந்த பொம்பளைகிட்ட போவேனாம்டி. இல்லக்கா, உனக்கு சேர வேண்டியது தானே, அதனாலதான்க்கா சொல்றேன். இல்லம்மா வனசா, இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கும் போதே நானும் என் மாமனும் முடிவு பண்ணி எடுத்த வந்தோம். இனிமே அந்த வீட்டு படிவாசம் மிதிக்க மாட்டோங்கிற முடிவோட தம்பி வந்திருக்கோம். நீங்க முடிவேறி எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நினைச்சீன்னா இந்த ஊர்லயே எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுங்கட்டி. நீங்க நல்லா இருப்பிய. எக்கா, நீ இம்புடத்தோரம் தெளிவா பேசல. இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. உனக்கு என்ன, இப்ப ஒரு வீடு தானே, கழுத பாத்துருவோம் வீடு. நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. சரி, நீ வருத்தப்படாத, விடு, பாத்துக்கலாம். ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையல்லையே.
ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடி. மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்துவ